கண்ணியமானவர்களே, உண்மையில் உள்ளம் கவலைப்படுகிறது, கண்கள் கண்ணீர் வடிக்கிறது. ஆனாலும் அல்லாஹ் ரப்பு பொருந்திக் கொள்ளக்கூடிய வார்த்தையை தவிர வேறெதையும் நாம் பேச மாட்டோம் என்ற அந்த உறுதியிலே நாம் அனைவரும் இருப்போம். ஒரு விபத்து நடந்தது, அதிலே ஒரு ஜனாசா நடந்துவிட்டது. இது எமக்கு புதியதாக இருக்கிறது. ஆனால் அல்லாஹுடைய முடிவிலே எப்பொழுதோ எழுதப்பட்ட விடையாது. எங்களுக்கு எழுதியதை தவிர எதுவும் நடக்கப் போவதில்லை என்ற குர்ஆனுடைய ஆயத்தை முழுமையாக நாம் நம்பியவர்கள் அந்த உறுதியிலே இருப்போம். இதையும் அல்லாஹுக்கு மாற்றமாக, அல்லாஹுடைய முடிவுகளுக்கு மாற்றமாக நாம் பேசுவதை தவிர்த்து கொள்வோம். ஆனால் கண்ணியமானவர்களே, பெரியார்களே, சகோதரர்களே, உலகத்திலே வாழ்ந்து மரணிக்கக்கூடிய ஒவ்வொரு ஜனாசாவும் பல பாடங்களை நமக்கு தந்துவிட்டு செல்கிறது. நமக்கு முன்னாலே நாம் வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய சிறுமி ஃபாத்திமா 8.5 வயதைத்தான் அடைந்திருக்கிறாள். அல்லாஹ்வுடைய முடிவு போய் சேர வேண்டும் என்பது கண்ணியமானவர்களே. ஆனாலும் இந்த 8.5 வயதை அடைந்த சிறுமி நமக்கு பெரிய ஒரு பாடத்தை சொல்லி தந்துவிட்டு செல்கிறாள். அந்த சிறுமி வாழ்ந்த அந்த குடும்பத்திலிருந்தும், அந்த சிறுமி படித்த பாடசாலையிலிருந்தும் திகைக்க வைக்கக்கூடிய செய்திகளை தான் நாம் கேள்விப்பட்டோம். இந்த விடயங்களை செய்தது இந்த 8.5 வயது சிறுமியா என்று ஆச்சரியமாக இருக்கிறது. கேள்விப்பட்டோம், சிறுமியுடைய அப்பா சொல்கிறார், உம்மம்மாவிடத்திலே வந்து சொல்லுமாம், என்னுடைய நானாவுக்கு நான் தஹஜ்ஜுத்திலே எப்பொழுதும் துஆ செய்வேன். ஹார்ட் ஆஃப் ட்ரேடிங் இந்த சிறுமி வந்து சொல்கிறது. கண்ணியமானவர்களே, அப்பா சொன்ன வார்த்தையை பாடசாலையிலே படித்துக் கொடுத்த ஆசிரியரிடமிருந்தும் நாம் கேள்விப்பட்டோம். ஆசிரியை சொல்கிறார், ஆசிரியர் தினம் என்றொன்று வந்தது, மாணவர்களுக்கு நாம் சொன்னோம், யாரும் எந்த பரிசு பொருட்களையும் கொண்டு வராதீர்கள். அந்த நேரத்திலே இந்த சிறுமி ஆசிரியரிடம் வந்து சொல்கிறது, டீச்சர், நான் உங்களுக்கு எந்த பரிசு பொருட்களையும் கொண்டு வரவில்லை, ஆனால் உங்களுக்காக நான் எப்பொழுதும் தஹஜ்ஜுத்திலே துஆ செய்கிறிருக்கிறது. கண்ணியமானவர்களே, எவ்வளவு பெரிய பாடத்தை நாம் படிக்க வேண்டும். எப்பொழுதும் யாராவது இந்த குழந்தையுடைய சிறுமியுடைய வீட்டுக்கு நுழையும் பொழுது ஆரவாரமாக சந்தோஷமாக வரவேற்கக்கூடிய ஒரு சிறுமி. இதை நாம் அப்பாவிடம் கேட்டோம், மாமாவிடம் கேட்டோம், எப்பொழுதும் மிக வரவேற்புடன் ஆரவாரத்துடன் பெரியவர்கள் வரவேற்பதை போன்று வரவேற்கும் சந்தோஷப்படும். பாடசாலை ஆசிரியரிடமிருந்து கேள்விப்பட்டோம், பாடசாலையிலே ஆசிரியை பாடசாலைக்கு நுழையும் பொழுது ஓடி வந்து ஆசிரியையுடைய பேகை வாங்கி கொண்டு செல்லும். இதை நாம் மதரசாக்களில் கண்டிருக்கிறோம், ஆனால் இன்றுதான் பாடசாலையில் கேள்விப்பட்டோம். கண்ணியமானவர்களே, சகோதரர்களே, எப்பொழுதும் வீட்டுக்கு வெளியிலே தலையை திறந்து கொண்டு வருவதை பழக்கமாக்கிக் கொள்ளாத ஒரு சிறுமி, யாருடனும் அன்பாக பண்பாக பாசமாக இருந்த ஒரு சிறுமி எங்களை விட்டு செல்கிறது. நாமும் சில குழந்தைகளை வளர்க்கிறோம். சில காலங்களாக, இதற்கு தெரிந்த காலத்திலிருந்து இந்த சிறுமியுடைய மாமா சொல்ல கேட்டேன், தஹஜ்ஜுத் தொழுகை இந்த குழந்தைக்கு தவறியது கிடையாது. என்ன ஆச்சரியமான செய்தி சொல்கிறவர்கள், என்ன ஆச்சரியமான செய்தி! எனக்கே தஹஜ்ஜுத்தில் எழுந்து நிற்பதென்றால் முடியாமல் இருக்கிறது, ஆனால் இந்த சிறுமி தஹஜ்ஜுத்தில் எழுந்திருக்கிறது, துஆ செய்திருக்கிறது, ஆனால் பொருந்திக் கொள்கிறோம், அல்லாஹ்வுடைய முடிவு செல்கிறேன். எனவே கண்ணியமானவர்களே, நீட்டிக் கொண்டு செல்லவில்லை. அல்லாஹ் இந்த சிறுமியை மன்னிப்பதற்கு இந்த சிறுமி எந்த தவறையும் செய்தவள் அல்ல. ஆனால் இந்த சிறுமியுடைய பெற்றோர்களுக்காக நாம் துஆ செய்வோம், குடும்பத்துக்காக துஆ செய்வோம், பொறுமையை அவர்களுக்கு நசீபாக்க அல்லாஹ் இடத்திலே துஆ செய்வோம்.